ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தம்பூஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாணத்துக்கு கிளம்பியாச்சு, காலையில் சீக்கிரமே கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்களாம் ஹோட்டல் ரூமில் இருந்ததுனால அங்கேருந்து மண்டபத்துக்கு போயிட்டு அப்புறம் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறது சரியாக இருக்குங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமே கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு நான், அம்மா, என் ஹஸ்பண்ட் மூணு பேரும் கிளம்பிட்டோம். மித்ரன் வந்து அக்கா கூட வரேன்னு சொல்லிட்டான், சின்ன அக்கா கூட வரேன்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லி அவனை விட்டுட்டு நாங்கள்லாம் கிளம்பி வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பின்னாடி அவங்களும் கிளம்பி வந்துட்டாங்க. அம்மாவோட சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாம்பழம் மஞ்சள் கலர். அது என்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து அவங்களோட நேம்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் போய் கார் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே மண்டபத்துக்குள்ளே போனோம். பார்க்கிங் ஏரியா நல்லா பெருசாக இருந்துச்சு, அதனால் பார்க் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இது வந்து ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம் தான். ரொம்ப நல்லா இருந்தது மண்டபம். உள்ள என்ட்ரன்ஸ் வந்து நாங்கள் பார்க்கிங் வழியாகவே நுழைஞ்சிட்டோம். ஆனால் அதோட என்ட்ரன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் வரிசையாக பில்லர், ஒவ்வொரு பில்லர்லேயும் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு பில்லர்லேயும் பொக்கை மாதிரி வச்சு, கீழே வந்து பூக்கோளம் போட்டு, அதில் ஒரு விளக்கு வச்சு, ஒவ்வொரு பில்லருக்கும் இருந்துச்சு வரிசையாக. டெக்கரேஷன் ரொம்ப அழகாக இது பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பில்லர்லேயுமே இருந்துச்சு. அந்த வெயில் அதில் அப்படியே படுறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு அந்த வெயிலில் அந்த பூவெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே நுழைஞ்சோடனே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு காஃபி குடிக்கிறதுக்கு போயிட்டோம். நேராக காலையில் காஃபி ரெடியாக வச்சுருந்தாங்க. நம்ம போய் அங்கே கேட்டோடனே அவங்க கெட்டிலில் வந்து டிகாஷன் வச்சுருக்குறாங்க, பால் தனியாக வச்சுருக்குறாங்க, மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மகிட்ட கொடுக்குறாங்க. சுகர்ஸ் வந்து கியூபாக வச்சுருக்காங்க, நமக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம் அந்த மாதிரி. அதனால் அங்கேயே காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம்தான் உள்ளே போனோம். காஃபி வந்து நான் குடிக்கிற பழக்கம் இல்லை, அதனால் அம்மாவும் இவங்களும் மட்டும் காஃபி குடித்தாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது காஃபி அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு பேரும் குடிச்சு பார்த்துட்டு சொன்னாங்க. இந்த காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காலையில் ஃபஸ்ட்டு காஃபி குடிக்கலன்னா வேலையே ஓடாதும்பாங்க. அதுக்கேற்றப்பல எல்லோருக்கும் காலைல ரெடியாக காஃபி இருந்துச்சு, அதனால் எல்லோரும் காஃபி குடிச்சிட்ருக்குறாங்க. இந்த இதுக்கு வந்து கேட்ரிங் யாருங்கிறத நான் சாப்பிட போகிறப்ப உங்களுக்கு காட்டுறேன் யாருங்கிறத. முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டோம். போயிட்டு அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணலாம், கிளம்புறதுக்கெலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். முதல்லே உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டோம், அவள் காஃபி குடிச்சிட்டு வந்துருங்க அப்படின்னோடனே சரினு காஃபி குடிக்கிறதுக்கு வந்துட்டோம். வந்து காஃபி குடிச்சிட்டு வந்தோம். இதுதான் கல்யாண மேடை. கல்யாண மேடையே ரொம்ப அழகாக ஒரு மங்களகரமாக இருந்துச்சு. அது பக்கத்துலேயே வந்து சீரெலாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பொண்ணுக்கு வச்சுருந்த சீர் அவங்க மாப்பிள்ளை வீட்டில் வச்சுருக்குறாங்க. அழகாக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கிளிப்பிலேருந்து தோடு, செயின், வளையல்னு எல்லாம் மேட்சிங் மேட்சிங் மேட்சிங்காக செட் செட்டாக வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சாக்லேட் வந்து பொம்மை ஃப்ராக் ஃபுல்லாக சாக்லேட் வர மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்புறம் ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். இப்போ டைனிங் ஹாலில் இருக்கிறோம். சாப்பிட்றதுக்கு வந்து வரிசையாக எல்லாருக்கும் ரெடியாக இருந்து போட்டிருந்தாங்க. இப் சாப்பாடு யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு யாருன்னு. அவங்களோட டிஷ்ஷு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்க வச்சுருந்த ஸ்வீட்ஸ் வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அது அவங்க ஒரு காசி அல்வா வச்சாங்க, என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த காசி அல்வா. அவங்க அதுக்கு அடிக்டாக ஆகிட்டாங்க, ஐயோ சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. யாருன்னு தெரியுதா, அங்கே நிற்கிறது தெரியுது அவங்களுக்கு. எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நான் இட்லி சாம்பார் வைக்கிற வரைக்கும் தான் இலைய பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிட்டேன், சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்லேயும் அப்படியே அவங்களோட சர்வீஸை பார்க்குற இன்ட்ரெஸ்ட்லேயும் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். வீடியோவே எடுக்கலை. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வர்றப்ப தான் அக்கா, அக்கா, மாமா எல்லோரும் உள்ளே வந்தாங்க. அப்போ தான் உள்ளே நுழைஞ்சாங்க மாமா. அப்புறமா சரி நாங்கள் சாப்பிட்டோம், நீங்கள் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கை கழுவுறதுக்கு போனோம். அவர் நாங்கள் போய் பார்க்குறோம் ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம்தான் வந்து சரி அவர் கூட வெங்கடேஷ் பட் சார் கூட நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஆ சரி எடுத்துக்கலாமே அப்படின்னு. அவர் எப்படி என்ன சொல்லுவாரோன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்குள்ள அக்கா, அக்கா பசங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க தம்பும் அவங்க கூடயே தான் போய் உட்காந்தான் சாப்பிட்றதுக்கு. சரி அவங்களாம் சாப்பிட்டு வரட்டும், சாப்பிட்டு வந்தானே கேட்கலாம் அப்படின்னு நினச்சேன். அவர் ஃபுட்டு மட்டும் இல்லை, அவர் சர்வீஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவரே வந்து நின்று பார்த்து எல்லாம் வைக்கிறாங்களா, எதுவும் வைக்கலன்னா இதை வை அப்படின்னு சொல்கிறது ஆகட்டும். அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற விதமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கரெக்டாக எல்லாருக்கும் பரிமாறுறது, எதுவும் விட்டு போகாமல் இருக்கிறது, திரும்ப வந்து விசாரிக்கிறது, வேணுமா அப்படின்னு கேட்டு விசாரித்து கொடுக்குறது, அது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு.
தம்பு வந்து அந்த ஸ்வீட்டை வந்து கடிச்சு சாப்பிடக்கூடாது, அப்படியே வாயில் போடணும் முழுசா அப்படின்னு அவங்க அப்பா சொன்னோன்னே சரின்னு அப்படியே வாயில் போட்டான். உள்ள போட்டுட்டு அப்பா அப்படின்ட்டு மெல்ல முடியாமல் இப்படி கொஞ்சம் யோசிச்சு மென்னான். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து கடிச்சு அதுலேருந்து அப்படியே இந்த மில்க் வந்து ஊற்றுது, அதனால் அதை அப்படியே சாப்பிட்டோன்னா தான் அந்த டேஸ்ட் அந்த பாலோடு சேர்ந்து சூப்பராக இருக்குது. இவங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பே பாருங்கள், அவர் வந்து பார்க்குறாரு, செக் பண்ணுறாரு எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னு. இங்கே வந்து சின்னக்காவோட பையனும் மாமாவும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க, அக்கா ஹஸ்பண்ட் அவங்க. அவனும் இந்த இவளும் அக்கா பொண்ணு தான், ரெண்டு பேரும் ட்வின்ஸு. பார்க்குறதுக்கு எப்படி ஒரே மாதிரி இருக்காங்களா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெண்டு பேருமே ட்வின்ஸ் அவங்க. இது வந்து அக்காவோட பெரிய பொண்ணு, சின்னக்காவோட பெரிய பொண்ணு. அவள் வந்து சாப்பிட்டா. இவங்க வந்து எங்கள் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசு குழந்தையிலேருந்தே எங்களுக்கு பழக்கம். அவங்க அவங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்பா இருந்தால் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இங்கே பாருங்களேன், போய் டெஸ்ட் பண்ணுறாரு பாருங்கள், சாப்பாட்டெல்லாம் வந்து செக் பண்ணுறாரு பாருங்கள். அதுமாரி ஏதாவது திறந்துருந்தாலும் டக்குன்னு அதை மூடி வைக்கிறது, கூப்பிட்டு மூடிவை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இல்லை, தானே டக்குன்னு எடுத்து செய்கிறது. அதுமாரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தார். ஃபோட்டோ எடுத்துக்க கேட்டப்பையும் ஓ அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லி வந்து நின்னார். அதுக்குள்ளே பெரியக்காவும் வந்துட்டா, அதனால் எல்லோரும் நின்று எடுத்துக்கிட்டாங்க. நாங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம். ரூம்க்கு வந்த பிறகு பொண்ணை வந்து நெயில் பாலிஷ் போடுறது, அவளுக்கு ஜுவல்ஸ் போடுறது, இப்படி ஒவ்வொன்றையுமே அவங்க கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட இது பேர் வந்து இந்த ரெயின்போ ட்ரீம்ஸ் அப்படிங்கிற நேமில் தான் இவங்க நடத்திட்டுருக்குறாங்க. இவங்க மூணு பேர் வந்தாங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ், மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு நினைக்கிறேன். இதில் வந்து பின்னாடி நிற்கிற ஒரு பேர் தினேஷ், இந்த ரெட் ஷர்ட் பேர். பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆர்னால், அங்கே கீழே உட்காந்துருக்கிற ஒரு பேர் சரண். சின்ன பசங்களாக இருந்தாலும் நல்லா பொறுமையாக நிதானமாக எடுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அவங்க எடுக்கிற விதமே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொன்றையும் எடுத்தாங்க அவ்வளோ அழகாக. என்னால் முடிஞ்சால் அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே ஒரு வீடியோவை நான் எடுத்து போடுறேன். அப்புறம் அவுட்டோரில் போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரின்னு சொல்லி மண்டபத்துக்குள்ளேயே வெளியில் வந்து அவளை ஒவ்வொரு இடமா நிற்க வச்சு எடுத்தாங்க. ஃபுல்லாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போனோம். இப்போ உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். என்னென்னா மாப்பிள்ளைக்கு வந்து சடங்கு நடந்துகிட்ருக்குது, அது முடிஞ்ச பிறகு தான் பொண்ணை கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட பிறகு போனோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லி உள்ளே வந்து உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவள் தனியாக இருப்பான்ட்டு எல்லாம் நாங்களாம் சேர்ந்து உள்ளே இருந்துகிட்டு இருந்தோம். இப்போ கூப்பிட்டுட்டாங்க, நாங்கள் வந்தாச்சு. இப்போ இவளை உட்கார வச்சு அம்மா அப்பா ரெண்டு பேரும், அதான் என்னோடய அக்காவும் மாமாவும் இங்கே, இவங்களை உட்கார வச்சு இப்போ இவளுக்கு அடுத்தது சடங்கு செய்வாங்க. வந்து உட்காந்தானே ஐயர் சொன்னார், அம்மா உன் புடவை ரொம்ப சூப்பர்மா, கலர் அவ்வளோ அருமையான கலர் அப்படின்னு சொன்னார். அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்லிட்டாங்க புடவை ரொம்ப அழகாக இருக்குது, அவளே ஏற்கனவே ரொம்ப அழகு, அதில் வந்து இந்த புடவையில் இன்னும் அழகாக இருக்கா அப்படின்லாம் சொன்னாங்க. நிஜமாகவே அந்த புடவையில் அவள் ரொம்ப அழகாக இருந்தா. அப்புறம் அவளுக்கு அடுத்தது சடங்கு நடந்தது. அவள் வந்து பூஜைகள்லாம் பண்ணா உட்காந்து எல்லாம் பண்ணி முடித்த பிறகு தான் முகூர்த்த புடவை கொடுப்பாங்க. அதனால பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ முகூர்த்த புடவை கொடுத்தாச்சு. இதை விட்டு கட்டிட்டு வரணும். கட்டிட்டு வந்த பிறகு அடுத்தது நமக்கு தாலி கட்டுறது, அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. இந்த முகூர்த்த புடவை பார்த்திங்கன்னா பியூட்டிஷியன்ட்ட ஏற்கனவே கொடுத்துட்டோம், கொடுத்து ப்ரீ ப்ளீட் பண்ணிட்டோம். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த முகூர்த்த புடவை கட்டுறதுக்கு மட்டும் நேரமே இருக்காது, எல்லா கல்யாணத்துலையும் உள்ள ஒரு பிரச்சனை. அந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஐயர் வந்து பொண்ணை சீக்கிரம் வர சொல்லுங்க வர சொல்லுங்கம்பார். அவசர அவசரமாக கட்டிட்டு போகிறது தான் பெரும்பாலும் இருக்கும் முன்னாடியெல்லாம். இப்போ இந்த ப்ரீ ப்ளீட்டிங் வந்ததுலேருந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு, அதனாலே இந்த மாதிரி பண்ணியாச்சு. கட்டிட்டு வரதும் ரொம்ப ஈஸி அப்படின்னு தட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணி வச்சுட்டோம் நாங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரெண்டு பார்ட்டாக போடுறேன் உங்களுக்கு. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ ஒரு தடவை மட்டும் பண்ணுங்கள், ரெண்டாவது தடவை பண்ணிங்கன்னா அது அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். சிலர் வந்து அடிக்கடி பண்ணிட்டு திருப்பி திருப்பி ஒவ்வொரு தரையும் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு கேட்குறீங்க, அப்படி இல்லை, ஒரு தர பண்ணால் போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.